Friends, welcome to Have Fun Learnings. So TNPSC exams porutha varaikkum subject kuda aptitude romba important. So innaiku vanda aptitude la irundhu oru topic paakalam. So innaiku nama paakapora topic vanda ratios and proportions. So ratios and proportions na enna nu first na explain pandren. So adukapra adu related ah some problems paakalam. Ipo vanda a and b nu rendu variable irukku. So indha rendu variable vanda compare panni adukku oru relation kondu varadha ratios appdin solli solrom. அது ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ரேஷியோஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏ இஸ் டு பி அப்படின்னு எழுதலாம், இல்லாட்டி ஏ இஸ் டு பின்னு எழுதலாம், இல்லாட்டி ஏ பை பி. ஸோ இதுதான் வந்து வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் எ ரேஷியோ. ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸை வந்து ரேஷியோஸில் இப்படி தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் ரெண்டு ரேஷியோஸ் இருக்குது, எக்ஸ் இஸ் டு வைங்கிறது ஒரு ரேஷியோ, Z இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு ஒரு ரேஷியோ இருக்கு அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பை வை இஸ் ஈக்குவல் டு இசட் பை டபிள்யூ ப்ரொவைடட் ஒய் அண்ட் டபிள்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்படி ரெண்டு ரேஷியோஸை கம்பேர் பண்ணி அதை ஈக்குவலன்ட்டுன்னு சொல்றது தான் வந்து ப்ரப்போர்ஷன்ஸ். ஸோ ப்ரப்போர்ஷன்ஸ்ங்கிறது இதுதான். ஸோ இந்த ரேஷியோஸ் அண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நம்ம இந்த கான்செப்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும் இதில் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதாவது என்னன்னா இப்போ சப்போஸ் ரெண்டு ரேஷியோ இருக்கு, ஏ இஸ் டு பி ஒரு ரேஷியோ, சி இஸ் டு டி இன்னொரு ரேஷியோ அப்படின்னா இதில் இந்த பி அண்ட் சியை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா மீன்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஏ அண்ட் டிய எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்வோம். ஸோ இந்த மீன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ்னா வந்து எந்தெந்த டேர்ம்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஏ பை பி திஸ் இஸ் ஈக்குவல் டு C by D, that is A into D is equal to B into C. So, இந்த ரேஷியோஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்கன்னு நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கக்கூடிய க்வெஸ்சன், பார்க்க வந்து சிம்பிளாக தான் இருக்கும், பட் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு டூ இஸ் டு த்ரீன்னு கொடுத்துருக்காங்க, பி இஸ் டு சி ஈக்குவல் டு த்ரீ இஸ் டு ஃபோர், ஃபைண்ட் ஏ இஸ் டு பி இஸ் டு சி. ஸோ இப்படி கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வாட் இஸ் கிவன் டேட்டான்னு எடுத்து எழுதணும். ஸோ ஏ இஸ் டு பி வந்து டூ இஸ் டு த்ரீ, பி இஸ் டு சி வந்து த்ரீ இஸ் டு ஃபோர். ஸோ இந்த மாதிரி கம்பைன்டு ரேஷியோ, அதாவது ஏ இஸ் டு பி இஸ் டு சின்னு மூணு ரேஷியோ கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு இன்வெர்டட் என் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இப்போ என்ன நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து இன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ இஸ் டு பி இஸ் டு சி கிடச்சிரும், அதாவது டூ இன்டூ த்ரீ. ஸோ டூ இன்டூ த்ரீ சிக்ஸ், 3 into 3, 9, 3 into 4, 12. ஸோ இதான் ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்வெர்டட் எண்ணில் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும், 2 இன்ட்டு த்ரீ சிக்ஸ், 3 இன்ட்டு த்ரீ நைன், 3 இன்ட்டு ஃபோர் டுவெல். ஸோ இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 2 இஸ் டு 3 இஸ் டு ஃபோர். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏ இஸ் டு பி இஸ் டு சியோட ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸும் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு த்ரீ இஸ் டு ஃபோர், ஒய் இஸ் டு இசட் ஈக்குவல் டு எயிட் இஸ் டு நைன். ஸோ ஃபைண்ட் எக்ஸ் இஸ் டு இசட். ஸோ இங்கேயும் வந்து சிமிலர் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதலாம், எக்ஸ் இஸ் டு ஒய் வந்து த்ரீ இஸ் டு ஃபோர், ஒய் இஸ் டு இசட் வந்து எயிட் இஸ் டு நைன். ஸோ நமக்கு தெரியும் இன்வெர்டட் என். ஸோ இந்த இன்வெர்டட் என் படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் கிடைக்கும். ஸோ த்ரீ இன்டு எயிட் டுவெண்ட்டி ஃபோர், எயிட் இன்டு ஃபோர் தேர்ட்டி டூ, ஃபோர் இன்டு நைன் தேர்ட்டி சிக்ஸ். ஸோ இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் சிக்ஸ் இஸ் டு எயிட் இஸ் டு நைன். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க ரேஷியோ. ஸோ க்வெஸ்சனை நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். இங்கே வந்து எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் கேட்கல, வெறும் எக்ஸ் இஸ் டு இசட் தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இஸ் டு இசட் வந்து சிக்ஸ் இஸ் டு நைன். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக கொடுத்துருக்க க்வெஸ்சனை தெளிவாக படித்து நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம்.
So in the sum paarenga konja different ah irukku. If a is to b is 2 is to 3, b is to c is 4 is to 5, c is to d is 6 is to 9, find a is to b is to c to d. So inge vandu 4 proportionals irukku. So idha vandu eppadi kandupidikala appadina, as usual given data eludhunga. A is to b vandu 2 is to 3, b is to c vandu 4 is to 5, c is to d vandu 6 is to 9. So ipo inda sum portha varaikkum idha vandu nama or shortcut use panni podalam. எதையெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து என்னன்னா, ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஏ பி சியை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏ பி சி இஸ் டு பி கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா கவனிங்க, இந்த பி இந்த பி இந்த சி, அதாவது இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன், 3 இன்டு 4 இன்டு 6, அதாவது பி பி சி இஸ் டு சி கண்டுபிடிக்கிறதுக்கு பி சி சி இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன், பி சி இன்டு சி. அடுத்து டி கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டா பி சி டி பி சி டி. ஸோ இதுதான் வந்து அந்த ஷார்ட்கட். ஸோ வந்து இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டைரெக்டாக இந்த 2, 4, 6 மல்டிப்ளை பண்ணும், பி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பி பி சி, அண்ட் சி கண்டுபிடிக்கிறதுக்கு பி சி சி, அண்ட் டி கண்டுபிடிக்கிறதுக்கு பி சி டி. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும், இந்த சம்முக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்க, 2 into 4 into 6. நெக்ஸ்ட் 3 into 4 into 6. நெக்ஸ்ட் 3 into 5 into 6. நெக்ஸ்ட் 3 into 5 into 9. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த 4 ப்ரப்போர்ஷன்ஸ் கேட்டிருந்தா அதை வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 48:3:4:6, 72:3:5:6 வந்து 90:3:5:7, 105. ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, டிவைட் 600 இந்த ரேஷியோ 2:3. ஸோ நமக்கு வந்து தெரியாத குவான்டிட்டியாக எப்பவுமே வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கன்சிடர் எக்ஸ். ஸோ இந்த சம் படி என்னன்னா, நம்ம 600 டூ அண்ட் த்ரீயா வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா 2x வரும், இது 3x வரும். ஸோ 2x + 3x தான் 600. ஸோ இப்படி ஈக்குவேட் பண்ணி இதை ஆட் பண்ணால் 5x = 600. ஸோ இதுலேருந்து எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா 120 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு க்வெஸ்சன் வந்து எக்ஸ் என்னங்கிறது இல்லை, 2 and 3 ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர் ஃபோர் 2x அதுங்கிறது எவ்வளோன்னா 240, 3x அப்படிங்கிறது 360. ஸோ இது நம்ம எப்படி கரெக்டுன்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதோட சம் 600 வரணும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸும் கேட்பாங்க. ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் சம் பாருங்க, இஃப் a/2 = b/3 = c/5, தென் ஏ இஸ் டு பி இஸ் டு சி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ஒரு 3 ரேஷியோ கொடுத்து நம்மளை ஈக்குவேட் பண்ணி ரேஷியோஸ் கேட்குறாங்க. ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்கும் போது டைரெக்டாக வந்து இதை நம்ம எக்ஸ்னு ஒரு அன்னோன் வேரியபிளுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ a/2 = b/3 = c/5 = x. ஸோ இதிலிருந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சோன்னா a = 2x, b = 3x, c = 5x இப்படி வரும். ஸோ நமக்கு கேட்டிருக்க க்வெஸ்டின் வந்து என்னன்னா, a:b:c கேட்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு வந்திருக்க வேல்யூ வந்து எடுத்து எழுதணும்னா 2x:3x:5x வரும். ஸோ a:b:c வந்து 2:3:5. ஸோ இதுதான்
ஆன்சர். ஸோ நம்ம கேட்டிருக்க க்வெஸ்சன் வந்து ஏஸ் டு பிசிசி தான் கேட்குறாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாலும் அதை எக்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், இஃப் 3a ஈக்குவல் டு 4b ஈக்குவல் டு 5c தென் ஏஸ் டு பிஸ் டு சி வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து அதை போன சம் மாதிரியே தான் இதை ஒரு எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 3a இஸ் ஈக்குவல் டு 4b இஸ் ஈக்குவல் டு 5c ஈக்குவல் டு x. ஸோ a இஸ் ஈக்குவல் டு x பை 3, b இஸ் ஈக்குவல் டு x பை 4, c இஸ் ஈக்குவல் டு x பை 5. ஸோ நமக்கும் இப்படி ஒரு ஃப்ராக்ஷனில் கிடச்சிருக்கு. ஸோ வந்து இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a இஸ் டு b இஸ் டு c கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ x பை 3 இஸ் டு x பை 4 இஸ் டு x பை 5 கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 3, 4, 5 வந்து என்ன எல்சிஎம் வரும் அப்படின்னா 60 வரும். ஸோ 60 இன்ட்டு எக்ஸ் பை 3, 60 இன்ட்டு எக்ஸ் பை 4, 60 இன்ட்டு எக்ஸ் பை 5. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம கேன்சல் பண்ண 20, 15, 12. ஸோ என்ன ரேஷியோ வரும்னா 20:15:12. ஸோ இதுதான் வந்து ஏஸ் டு பிஸ் டு சியோட வேல்யூ. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈஸி ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. இதை ஆனால் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணி நம்ம இந்த ரேஷியோஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் 10% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் ஒய் தென் எக்ஸ் இஸ் டு ஒய் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 10%னா நமக்கு தெரியும், 10/100 of x is equal to 30/100 of y. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x is to y, அதாவது x by y தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 100, 100, 0, 0 கேன்சல் ஆயிரும். ஸோ x is equal to 3y. இதை வேறு எப்படி சொல்லலாம்னா x by y is equal to 3/1, which implies x is to yங்கிறது அதோட ரேஷியோ இஸ் 3:1. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்தா இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இன்னும் சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன்ஸை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் மேக்ஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம். ஸோ எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பார்ட் 2 வீடியோ ரேஷியோஸ்லேயே நான் போடுறேன். தேங்க்யூ.